லப்டப். காதலிக்கிறவங்களுக்குள்ள சலிப்பு வந்து இனிமே நம்ம நண்பர்களா இருப்போம்னு சொன்னாதானங்க தப்பு. நட்பா இருக்கிறவங்களுக்குள்ள சிலிர்ப்பு வந்து இனிமே நம்ம காதலர்களா இருப்போம்னு சொன்னா தப்பா என்ன? அதே தாங்க, நம்ம சினிமா பிரபலங்களா இருக்கும் சில ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நட்பை தாண்டி காதலுங்கிற கரண்ட் எடுக்கிறாங்க. கிட்ட போனா ஷாக் கடிக்கலாம். அதனால எட்ட நின்று எப்படி பாஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அங்காடி தெருவில் அசந்து போய் தாங்க ஜெய் அஞ்சலியோட நட்பை வாங்கினாரு. அதுக்கப்புறம் எங்கேயும் எப்போதும் படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தாங்க. அதில் தாங்க அவங்க நட்பு திக்காச்சு. நாளாக நாளாக அதுவே கிக் ஆயிடுச்சு. இன்னசென்ட் பிஹேவியர், ஆங்கிலமும் சரளமாக பேச வராததால் நடிகைகளிடம் சகஜமாக பேசாமல் கூச்சு சுபாவியாக ஒதுங்கி நிற்பார் ஜெய். இதற்கு நேர்மாறாக கலகலப்பும் குறும்பும் கொண்டவர் அஞ்சலி. இப்படி சத்தமும் சைலண்ட்டும் கூட்டு வச்சு ஆனந்த் கும்மி அடிச்சது. ஜெய்க்கு சமையல் நல்லாவே தெரியும். அஞ்சலியை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விதவிதமாக சமைச்சு கொடுத்தாராம். அவர் சமைச்சு தர உணவுலே கோழி குழம்பு தான் அஞ்சலியோட ஃபேவரேட்டான். சமையல் இருவரிடமும் மையல் உண்டாக்கிடுச்சு. நட்பை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போறோமோ அப்படின்னு ரெண்டு பேரும் மனசுக்குள்ள தாங்க பேசிக்கிட்டாங்க. ஆனா அஞ்சலிக்கும் ஜெய்க்கும் நடுவுல இதாண்டா அதாண்டான்னு தீயா வேலை செஞ்சது என்னவோ மீடியாதான். நாங்க நண்பர்கள் தானு. ஜெய்யும் அஞ்சலியும் மீடியாவில் தனித்தனியா சொன்னாலும் ரெண்டு பேரும் கூட்டு கச்சேரியில தாங்க இருந்தாங்க. இல்லைன்னு வாய் வாய்ஸ் விட்டாலும் இருக்குன்னு மைண்ட் வாய்ஸ் விட்டுச்சு. ஆனா இவங்களோட மைண்ட் வாய்ஸ் அஞ்சலியோட சித்திக்கு அசரீரியா கேட்டுருச்சு. சித்தியும் சித்திக்கு நெருக்கமான டைரக்டரும் சேர்ந்து அஞ்சலியை அடிச்சு உதச்சு மிரட்டுனாங்க. பத்தாததுக்கு ஜெய்யையும் கூப்பிட்டு மிரட்டி வச்சாரா அந்த டைரக்டர். அது மட்டுமா, 5 வருஷமா போராடி இப்போதான் நல்ல நடிகைங்கிற அந்தஸ்துக்கு வந்திருக்கேன். நல்ல நல்ல படங்களும் வருது. அந்த சந்தோஷத்துல இருக்கேன். என் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு நடிகருடன் காதல், விரைவில் கல்யாணம்னு கிசு கிசுலாம் வருது. அதனால நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என் கூட இணைந்து பேசப்படுற அந்த நடிகரோட ஒரே ஒரு படத்துல தான் நடிச்சிருக்கேன். ஆனா ரெண்டு பேரையும் சேர்த்து கிசு கிசு வர்றதால இனிமே நான் அந்த நடிகருடன் சேர்ந்து நடிக்க மாட்டேன்னு முடிவெடுத்து சேர்ந்து நடிக்க வந்த வாய்ப்புகளையும் தவிர்த்துட்டேன். நான் இன்னும் வளரணும். எனக்கு இது வரைக்கும் யாரோடவும் காதல் இல்லை. இதை நான் பகிரங்கமாகவே அறிவிக்கிறேன். இப்படி ஒரு அறிக்கைய அஞ்சலியின் அறிக்கைன்னு சித்தியும் அந்த டைரக்டரும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த இடத்துல இருந்து தான் அஞ்சலிக்கும் அவரின் சித்திக்கும் இடையேயான அக்கப்போர் மற்றும் டக் ஆஃப் வார் தொடங்கியது. மிரட்டி மிரட்டியே தனது கால் ஷீட்டை ஓசியில் வாங்கி கொண்டிருந்த அந்த சித்தியின் தோஸ்து டைரக்டருக்கு கால் ஷீட்டை தர மறுத்தார் அஞ்சலி. சித்தியிடம் நான் இது வரைக்கும் சம்பாதிச்ச பணம் எல்லாம் எங்க அப்படின்னு கணக்கு கேட்டாங்க. அஞ்சலியோட கேள்விக்கு பதிலோ அடியாகத்தான் வந்துச்சு. ஹைதராபாத்துக்கு ஷூட்டிங்காக போன இடத்துல ஹோட்டல்ல விரும்பின சாப்பாட்டை கேட்டதுக்காக அஞ்சலிய செருப்பால் அடிச்சாரா அவங்க சித்தப்பா. அடிச்சு உதச்சு அவமானத்தை அழுத்தி வைக்கப்பட்டிருந்ததால தனக்கு ரெக்கன்னு ஒண்ணு இருப்பதையே அதனால் வர மறந்திருந்த அஞ்சலிங்கிற அந்த கிளி அன்று தன் ரெக்கையை விரித்து பறந்தது சுதந்திரமாக. காதல் கரண்டை எடுத்து பாஸ் பண்றதுக்குள்ளேயே கம்பிய புடுங்கிட்டாங்களேன்னு கவலை வளைய அஞ்சலி விரிக்க அதுல மாட்டிக்கிட்டாராம் ஜெய். தலைமறைவான அஞ்சலியை ஒழித்து வைத்திருப்பது ஜெய் தான் என தகவல்கள் கிளம்ப, ஏக்கா இல்லக்கா எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லக்கா என சித்தியிடம் ஃபோன் மூலம் வாக்கு மூலம் கொடுத்தார் ஜெய். கிட்டத்தட்ட 2 வருஷங்க அஞ்சலியை பார்க்க முடியாம ஃபோன்ல கூட பேச முடியாம துடியாய் துடித்தார், குடியாய் குடித்தாருங்க. அடிமை கிளியாய் தப்பி போன அஞ்சலி சுதந்திர கிளியாய் திரும்பி வந்தார் கோலி வீட்டுக்கு. 7-8 மாதங்களுக்கு முன் தற்செயலாய் சந்தித்து கொண்டார்கள் அஞ்சலியும் ஜெய்யும். பிரிந்தவர் கூடினால் பேசவும் தோணுமே. நிறைய பேசினார்கள். செல் எண்களை கொடுத்து கொண்டார்கள். மீண்டும் காதல் கரண்ட் எடுக்க ஆரம்பித்தார்கள். எனக்கும் அஞ்சலிக்கும் இடையே நல்ல புரிதல் இருக்கு. அஞ்சலி தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு போன பின்னாடி ரெண்டு பேருக்கும் இடையே இருந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. மறுபடி நாங்கள் சந்திச்சுக்கிட்டோம். எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நெருங்கிய நட்பு இருக்கு. அந்த நட்பு காதலாக மாறினாலும் மாறலாம்னு ஜெய் சொல்லியிருக்காரு. ஆனா அப்படின்னு ஒரு இக்கு வச்சிருக்காரு. இக்குன்னு பார்த்தா இக்கு, அதையே கிக்குன்னு பார்த்தா கிக்கு. அது என்ன? அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.